மீண்டுமாக இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் ஒரு நியூ டெக்னாலஜி கொண்டாந்துருக்கிறாங்க. என்ன டெக்னாலஜி அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டெக்னாலஜி அப்படின்னா, கார்ட்லெஸ் ஏடிஎம் மிஷின். அதாவது ஐரிஸ் மெத்தட் வழியாக, உங்களுடைய கண் கருவிழி வழியாக, அல்லது ஃபேஸ் ரெகக்னேஷன், அதாவது உங்களுடைய முகத்தை வைத்து அவர்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ஸ். இப்போ நீங்கள் எப்படி ஏடிஎம் மிஷினில் போய் கார்டை போடுறீங்க, கார்டு போட்ட உடனே ஒரு பின் நம்பர் கேட்குது, பின் நம்பர் கேட்ட உடனே நீங்கள் பின் நம்பர் கொடுத்த உடனே அது ஆதென்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான சர்வீஸை வழங்குது. இது நமக்கு யூஸ்வலாக தெரிகிற ஒரு விஷயம். ஆனால் இப்போது நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா, ஒரு காலத்தில் பயோமெட்ரிக் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இயர்ஸாக நம்ம இதை சொல்லிகிட்ருக்குறோம். இன்றைக்கி அது பயோமெட்ரிக்காக மாறியிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ போய் நீங்கள் நின்னாலே போதும், உங்கள் ஃபேஸ் அதை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுடைய கண் கருவிழி முகத்தை வச்சுட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கூட நேராக போயிடும். மேபி தேவைப்பட்டால் உங்களுடைய பாஸ்வேர்டாக உங்கள் கைவிரல் பெருரகை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பைலட் மெத்தடாக 2-3 ஏடிஎம் மிஷின்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில வாரங்களில் 6-7 இடங்களை யூஸ் பண்ண போகிறாங்க. அதற்கு பிறகு இது உலகமெங்கும் இந்த மெத்தட் வரப்போகுது. அதாவது கைரேகை வைத்தால் தான் பணத்தை நீங்கள் எடுக்க முடியும், அல்லது பணத்தை உள்ளே நீங்கள் போட முடியும் ஏடிஎம் மிஷினுக்குள்ளே, அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. சரி, இது எந்த அளவுக்கு எதோடு கூட இணைய போகிறது அப்படின்னு சொன்னால், இதோடு நான் இன்னொன்று இணைக்கிறேன், அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ எல்லா நாடுகளும் கம்பல்சரியாக ஒரு சிஸ்டம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லா பாஸ்போர்ட்டுமே வேக்சின் போடப்பட்டிருக்குதா இல்லையா என்று தெரியக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் நிறைய மால் ஃபங்க்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சர்டிஃபிகேட்டை போலியாக தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் செய்வதனால துபாய் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒன்று பண்ணியிருக்கு. அதுதான் ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம். அதாவது நீங்கள் போய் அங்கே சிஸ்டத்துக்கு முன்னாடி நின்றுல போதும், உங்கள் பாஸ்போர்ட், உங்களுடைய வீசா காப்பீஸ் எல்லாமே உங்கள் முகத்தை வச்சு அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. அதாவது கான்டாக்ட்லெஸ், இனி உங்களை தொடாமையே இந்த காரியங்கள் நடக்கும்போது. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது ஏடிஎம்மும் இதோடு கூட இணைப்போது. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் மற்றும் பாஸ்போர்ட் எல்லாமே உங்களுடைய முகத்தை வைத்து நடக்கப்போகுது. அதுக்கு பாஸ்வேர்டாக உங்களது வலது கை வரப்போகுது. அப்படியானால் சீக்கிரத்தில் உங்களுடைய வலது கையும் நெத்தியும் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாதுங்கிற இடம். ஏன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் போது ஆட்டோமேட்டிக்காக நெத்தி அதுக்குள்ளே வருது. இந்த நெத்திக்குள்ளே தான் நமக்கு தேவையானதான இன்ஃபர்மேஷன்ஸை பதிக்க போகிறாங்க. கையிலையோ நெத்திலையோ இருக்கும், பைபிள் சொல்லுது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கையில் நெத்தியில் பதிக்கிற காலத்துக்கு முன்பதாக நீங்கள் வந்து இதை பற்றின செய்திகளை கேட்டு பயப்பட வேண்டாம். இப்போ யாரும் பயப்படணும்னு சொல்லலை, இதெல்லாம் வருதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு வகையான ஆயத்தம். எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, சிலர் சம்மந்தமில்லாத வசனத்தை கோட் பண்ணி, அந்த வசனத்துக்கும் இந்த வசனமும் சம்மந்தம் இருக்காது, முந்தின வசனத்துக்கும் அதுக்கு அத்தனை வசனம் சம்மந்தமே இருக்காது, அந்த வசனத்தை இதோடு கூட கோட் பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது நாங்களும் தான் சொல்கிறோம், கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க. வருகையில் போகிறவங்களுக்கு நமக்கு எதுக்கு பயம், நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்க போகிறோம்? நான் எப்போவும் ஏற்கனவே நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், எக்ஸாம் வரப்போதுன்னு சொல்கிறது பயம் அல்ல. நீங்கள் யோபேல் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள், எத்தனை இடத்துல கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் பயமுறுத்துறதா? அந்த நாளில் யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் பயமுறுத்துறதா? 24 அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் முழுக்க முழுக்க கடைசி காலத்தை பற்றினதான நடக்கிற சம்பவங்களில் பற்றி இருக்குது. கழுகுகள் பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் இருக்குன்னு சொல்லுது. அதெல்லாம் வந்து பயமுறுத்துகிற காரியத்தை சொல்லுதா? அப்படி அல்ல. இட்ஸ் அன் அ காஷன், எச்சரிப்பு. எச்சரிப்பு யாருக்கு பயமாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு பயமாக இருக்குது? ஃபெயில் ஆகிறவங்களுக்கு எக்ஸாமை பற்றி கேட்டவுடனே பயம் வருது. நல்லா பாஸ் பண்ணி அடுத்து நான் போகணுன்ற ஆவலோடு இருக்கிறவனுக்கு எக்ஸாமை வரவேற்க போகிறாங்க. இனி இந்த பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடிய ஆட்கள், நீங்கள் பயப்படாதீங்க இப்படிலாம் சொல்லி உங்களை சிலர் பயமுறுத்துறாங்க. உங்களை நாங்கள் பயமுறுத்தவே இல்லை, இட்ஸ் அ ஃபேக்ட். இவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, இதை பற்றி பேசவே வேணாம் அவங்க விரும்புகிறாங்க போல. கவனிச்சுக்கொள்ளுங்க, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, சொல்லணும். கடைசி காலம் வருகிறது. ஏன்னா யோவேல் புஸ்தகத்தில் பாருங்கள், கடைசி கர்த்தருடைய நாள் வருகிறதுன்னு 1:15 இருக்குது. 2 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 3 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே கர்த்தருடைய நாள் வருகிறது வருகிறதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்ன? இது பயமுறுத்துகிறதல்ல, இட்ஸ் அ காஷன். அதனால் மீண்டுமாக உங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்குறோம், உங்களுடைய பயோமெட்ரிக்காக முழுசாக மாறுகிறது. இந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போது உங்களுடைய பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம், இந்தியா ஏற்கனவே இந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கிற 130 கோடி ஜனங்களுடைய ஃபேஸையுமே அவங்களோட டேட்டா சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ வெகு சீக்கிரம் இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் உலகம் முழுவதும் ஆளுகை செய்ய தொடங்க போகிறது. இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் ஒன்று தான் உங்கள் கைகளிலாவது நெற்றிகளிலாவது. அதற்கு முன்பதாக நம்மை சந்திக்கும்படி நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். காட் பிளஸ் யூ.